ரஜினிகாந்த் படத்தை அடுத்து விஜய் படத்தின் வசூல் சாதனை. விஜய் ரசிகர்கள் தூக்கி வைத்து கொண்டாடும் அளவுக்கு மிகப்பெரிய வெற்றியை பெற்ற படம் மெர்சல். இந்த படம் ₹200 கோடிக்கு மேல் வியாபாரம் ஆனதாக சொல்லப்பட்டது. இந்நிலையில் அடுத்து மெர்சல் படம் சீனாவில் வெளியாகிறது என தகவல் வெளியாகியுள்ளது. இந்த வருட இறுதியில் அல்லது அடுத்த வருட தொடக்கத்தில் படம் அங்கு வெளியாகும். சீனாவின் டிவிசி என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் மெர்சல் திரைப்படத்தின் உரிமை பெற்றுள்ளது. அது சீன மொழியில் மொழிமாற்றம் செய்யப்பட்டு தியேட்டரில் வெளியிடப்பட உள்ளது. உலகிலேயே மிகப்பெரிய சினிமா மார்க்கெட்டாக கருதப்படும் சீனாவில் அமீர்கான் படங்கள் வெற்றிகரமாக ஓடி வசூலை பெரும் ஈட்டியது. அதுபோல் மெர்சல் ஜெயிக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். பாகுபலி 2 படமே எதிர்பார்த்ததை விட மிக சுமாரான வசூலை மட்டுமே அங்கு பெற்றது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் இன்றும் தமிழ் சினிமாவின் நம்பர் 1 நடிகர். இவர் செட் செய்யும் பாக்ஸ் ஆபீஸ் வசூலைத்தான் இன்றும் பல நடிகர்கள் துரத்தி வருகின்றனர். இந்நிலையில் தமிழ் சினிமாவில் அதிகம் வசூல் செய்த படங்கள் என்றால் கபாலி, இந்திரன் ஆகிய 2 படங்களும் தான். இந்த படங்கள் ₹280 கோடிக்கு மேல் வசூல் செய்தன. இதற்கு அடுத்த இடத்தில் மெர்சல் 254 கோடி வசூல் செய்துள்ளது. தற்போது மெர்சல் சீனாவில் ரிலீஸ் ஆவதை, அந்த படம் சீனாவில் எத்தனை கோடி வசூல் செய்யும் என்பதையும் ரசிகர்கள் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றனர்.